வணக்கம், வெல்கம் டு மல்லிகா சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. மண்சட்டி காஞ்ச உடனே 50 ml நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்த உடனே 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொன்னிறமாக வந்தவுடனே கருவேப்பிலையை போடுங்க. இப்போ பூண்டு 1 கப் சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வந்தவுடனே வெங்காயம் சேர்க்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். கரைச்ச புளி தண்ணியை விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூட 1-5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. பூண்டு குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மல்லிகா சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.